இந்த வீடியோவில் நம்ம வேல் பற்றி பத்தி பார்க்க போறோம் பொதுவா பாரி மன்னர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு பாரி மன்னருடைய கொடை மட்டும் தான் ஞாபகம் வரும் ஆனா அவர் எவ்வளவு பெரிய மாவீரன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது உண்மையிலேயே அவர் எவ்வளவு பெரிய மாவீரன் அப்படின்னா இந்தியாவோட பெரும் பகுதிகளை ஆட்சி செஞ்ச நிறைய மன்னர்கள் தங்களோட வாழ்நாள் இறுதி வரைக்கும் தென்னிந்தியாவுக்குள்ள நுழையவே இல்லை அதுக்கு மிக முக்கியமான காரணம் சேர சோழ பாண்டியன் அப்படிங்கிற மூவேந்தர்கள் இந்தியாவோட வெவ்வேறு பகுதிகளில் இருந்த எவ்வளவோ அரசர்களை வீழ்த்தி மாபெரும் நிலப்பரப்பு மாபெரும் படைபலம் அப்படின்னு வச்சிருந்த அந்த மன்னர்களால கூட சேர சோழ பாண்டியன் அப்படிங்கிற இந்த மூவேந்தர்கள்ல ஒரு அரசரை கூட எதிர்த்து நிக்க முடியாம இருந்த அந்த சமயத்துல சேர சோழ பாண்டியன் அப்படிங்கிற மூவேந்தர்களையும் ஒன்னா சேர்த்து ஒரே படையா எதிர்கொண்டு அவங்கள தோற்கடிச்சு விரட்டின ஒரு குறுநில மன்னன் தான் இந்த வேள்பாரி இப்பேற்பட்ட இந்த வேள்பாரியை பத்தி இந்த வீடியோவில டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வேல்பாரியுடைய கதை ரொம்பவே பெருசு நிறைய கதாபாத்திரங்கள் நிறைய கிளை கதைகள் இருக்கு அதை எல்லாத்தையும் ஒரே வீடியோவில சொல்ல முடியாது அதனால வேள்பாரியை மட்டும் மையமா கொண்டு இந்த கதையை எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமா சொல்ல முயற்சி செய்யற வீடியோவை தொடர்ந்து பாருங்க முதல்ல வேள்பாரியுடைய வரலாறு எங்க ஆரம்பமாகுதுன்னா கபிலர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் புலவர் அருக நாட்டுக்கு போய் அங்க அந்த நாட்டோட அரசன் செம்பனை சந்திச்சு பேசி முடிச்சிட்டு அவர் கூட அவர் அரண்மனையில உக்காந்து இரவு உணவு சாப்பிட்டுட்டு இருக்கும் அங்க பாணர்கள் வராங்க இந்த பாணர்கள் யாருன்னா அரசர்கள் கிட்ட பாடல்கள் பாடி பரிசுகள் வாங்குற ஒரு குழுவினர் தான் இந்த பாணர்கள் இந்த பாணர்கள் செம்பன் அரசனை சந்திச்சிட்டு அவங்களும் இரவு உணவு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ செம்பன் அரசர் பாணர்கள் கிட்ட உங்களுக்கு உணவுக்கு அடுத்து வேறு ஏதாவது பொன் பொருட்கள் வேண்டுமா அப்படின்னு கேக்கிறாரு அதுக்கு பாணர்கள் அரசி நாங்க ஏற்கனவே பரம்பு மலைக்கு போயிட்டு தான் இங்க வந்தோம் எங்க கிட்ட இப்பவே போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய இருக்கு அதனால எங்களுக்கு உணவு மட்டும் போதும் வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இத பார்த்த புலவர் கபிலன் செம்பன் அரசன் கிட்ட அரசே எப்போதும் பொன் பொருட்களை பரிசா வாங்கும் இந்த பாணர்கள் இப்ப ஏன் பொன் பொருட்கள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க எதனால இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு செம்பன் அரசர் சொல்றாரு அவர்கள் அனைவரும் பரம்பு மலைக்கு போய் பாரியை பார்த்துவிட்டு விட்டு வருபவர்கள் வரும்போதே அவர்கள் எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு பொன் வைத்துள்ளனர் அதனால் நான் கொடுப்பதை அவர்கள் வாங்க மறுக்கிறார்கள் அப்படின்னு செம்பன் அரசர் பாரி மன்னரை பத்தி பெருமையா சொல்றாரு இதை பார்த்த கபிலர் கொடை அப்படிங்கிறது ஒரு திறமை இல்ல தாங்கிட்ட இருக்க ஒரு பொருளை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு பாரி மன்னருடைய கொடை மீதும் நிர்வாகத்தின் மீதும் சந்தேகப்பட்டு பாரி மன்னரை ஒருமுறை சந்திக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செய்யறாரு அதுக்கு அடுத்த நாள் அதிகாலை நடுநாட்டுக்கு போக வேண்டிய கபிலர் நடுநாட்டுக்கு போகாம பாரி மன்னருடைய பரம்பு மலைக்கு போக தயாராகிறாரு இத கேட்ட செம்பன் அவரே தேரோட்டியா வந்து கபிலரை பரம்பு மலைக்கு போற பாதையில பச்சை மலை தொடர்ல இறக்கி விட்டுட்டு போறாரு அவர் போனதுக்கு அப்புறம் கபிலர் தனியாளா மலை ஏற ஆரம்பிக்கிறாரு அப்படி ரொம்ப நேரமா கபிலர் வேர்த்து விறுவிறுக்க மலை ஏறிக்கிட்டு இருக்கும் போது கபிலருக்கு பின்னாடி வந்த ஒரு நபர் கபிலரை கடந்து வேகமா முன்னேறி போறாரு அப்படி வேகமா முன்னேறி போற அந்த நபர் திடீர்னு நின்னு திரும்பி பார்த்து நீங்க யாரு எதுக்காக இந்த மலை ஏறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இவர் என்னுடைய பெயர் கபிலர் நான் ஒரு புலவர் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் பாரியை சந்திக்க இந்த மலை ஏறிக்கிட்டிருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த நபர் என்னுடைய பெயர் நீலன் வாங்க நான் உங்களை பாரிக்கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது நீலன் சோர்வடையாம வேகமா நடந்து போறாரு ஆனா கபிலரால அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம சோர்ந்து போய் பொறுமையா நடக்கிறாரு இத புரிஞ்சுகிட்ட நீலன் அவரும் தன்னுடைய வேகத்தை குறைச்சி பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ கபிலர் நீலன் கிட்ட பரம்பு மலைய பத்தியும் பாரி மன்னரை பத்தியும் விசாரிக்கிறாரு அதுக்கு நீலன் கபிலர் கிட்ட சொல்றாரு புலவரை நீங்க இந்த மலைய பரம்பு மலை அப்படின்னு சொல்றீங்க ஆனா இது பரம்பு மலை இல்லை இந்த எல்லா மலைகளும் சேர்ந்த இந்த நாட்டோட பெயர் தான் பரம்பு அதே மாதிரி வேல்பாரி அப்படிங்கிறவர் இந்த நாட்டை ஆட்சி செய்ய ஒரு சக்கரவர்த்தி அவர் இருக்க அந்த மலை கூட ஆதிமலை அப்படின்னு தான் சொல்லுவோம் பரம்பு மலை அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்ல அதே மாதிரி உங்க பகுதியை சேர்ந்தவர்கள் தான் ராஜா அரசர் மன்னர் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா நாங்க அவரை தலைவா அப்படின்னு தான் கூப்பிடுவோம்னு சொல்றாரு அதே மாதிரி இந்த நாட்டுல முன்னூறுக்கும் அதிகமான கிராமங்களும் இருபது குளத்தை சேர்ந்த மக்களும் இருக்காங்க எங்க எல்லோருக்குமே வேல்பாரி ஒருவர்தான் தலைவர் அப்படின்னு சொல்றாரு அப்போ கபிலர் நீலன் கிட்ட வேல்பாரி அப்படிங்கிற பெயருக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நீலன் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் அது என்ன கதைன்னா முன்னொரு காலத்துல வேடர் குலத்தை சேர்ந்த முருகன் அப்படிங்கிறவரும் அவருடைய நண்பர் எவ்வி அப்படிங்கிறவரும் வயல்வெளியில காவல் காத்துட்டு இருக்கும் போது முருகன் அந்த வயல்வெளிக்கு பக்கத்துல இருந்த ஒரு நதியில கொடி குளத்தை சேர்ந்த வள்ளி அப்படிங்கிற பெண்ண பாக்குறாரு முருகன் வள்ளிய பார்த்த உடனே முருகனுக்கு வள்ளிய ரொம்பவே பிடிச்சு போயிடுது அதனால அவர் அப்பவே காதலிக்க ஆரம்பிச்சிடுறாரு அப்போ முருகன் என்ன செய்யறாருன்னா வள்ளி தன்னுடைய காதலை எப்படியாவது வெளிப்படுத்தணும் அப்படின்னு எவ்வி கிட்ட யோசனை கேக்குறாரு அதுக்கு எவ்வியும் நிறைய யோசனைகள் சொல்றாரு ஆனா அது எதுவுமே சரிப்பட்டு வராம நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்கு. அதனால முருகன் என்ன செய்றாருன்னா அவரே சொந்தமா யோசிச்சி தன்னுடைய காதலை வள்ளி கிட்ட வெளிப்படுத்துறாரு. இந்த முறை இத பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்ச வள்ளி முருகனுடைய காதலை ஏத்துக்குறாங்க. இத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்ட எவ்வி முருகனும் வள்ளியும் சந்திச்சு பேசி அவங்களுடைய காதலை வெளிப்படுத்திக்க வேங்கை அப்படிங்கிற மரத்துல சந்தன கட்டைகளால் செய்யப்பட்ட கொடி ஏணியை பயன்படுத்தி ஒரு அழகான தங்குமிடத்தை உருவாக்கி கொடுக்கிறாரு இப்படி முருகன் வள்ளிக்கு சந்தன வேங்கை மரத்தை காதல் சின்னமா உருவாக்கி கொடுத்த அந்த எவ்வியின் வேலிற்குலத்தில் பிறந்து நாற்பத்தி இரண்டாவது இருக்க இந்த வேலிற்குல தான் நாங்க வேள்பாரி அப்படின்னு சொல்றதா இந்த கதைய பெருமையா சொன்னாரு அடுத்து வேல்பாரி ஒரு சின்ன முல்லை கொடி படர தன்னுடைய தங்க தேரையே கொடுத்தாரு அப்படின்னும் இங்க மலை ஏற்றங்கள்ல இருக்க குதிரைகளின் கால்கள் காயமாகறதை தடுக்க குதிரைகளின் கால்களுக்கு செய்து பாதுகாப்பு அணிகலன் உருவாக்க யோசனை கொடுத்தாரு அப்படின்னும் அவரை தேடி வர மக்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாம அவங்களே போதும் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேல்பாரி வாரி கொடுப்பாரு அப்படின்னு நீலன் வேல்பாரிய ரொம்பவே பெருமையா பேசுறாரு இத எல்லாத்தையுமே கேட்ட கபிலர் என்ன நினைக்கிறாருன்னா பாரி அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண தலைவன் தான் ஆனா இங்க இருக்க மக்களும் புலவர்களும் பாணர்களும் அவரை பெருமையா சொல்லி சும்மா உயர்த்தி பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு இந்த சமயத்துல அவங்க போயிட்டு இருந்த மலை பாதையில வெளிச்சம் குறைஞ்சி இருட்ட ஆரம்பிக்குது அதனால நீலனும் கபிலரும் அவங்க போயிட்டு இருந்த பாதையில இருந்த ஒரு சின்ன குடில தங்குறாங்க அதுக்கு அடுத்த நாள் அதிகாலையில கபிலர் கண்முழிச்சு கபிலர் மட்டும் தனியா இருந்தாரு இத பார்த்த கபிலர் நீலன் தன்னை தனியா விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குடில விட்டு வெளியே வந்து பாக்குறாரு அப்போ குடிலுக்கு வெளியே இருந்த ஒரு கம்பீரமான நபர் கபிலருக்கு பக்கத்துல வந்து கபிலரை வணங்கி இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் தாங்கி மலை கடந்து வந்திருக்கீங்களே இனியாவது உங்களுக்கு வழி இல்லாமல் உங்களை நான் என்னுடைய தோல் மீது சுமந்து செல்லலாமா அப்படின்னு கேட்கிறாரு இத கேட்ட கபிலர் திகச்சு போய் நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அவர் ஐயா நான் குல தலைவன் வேல்பாரி அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்த கபிலர் பேரதிர்ச்சியில உறைஞ்சி போய் அதுக்கு அடுத்து வேல்பாரி கபிலரை தன்னுடைய தூக்கி ஆதிமலைக்கு கொண்டு போறாரு அதை பார்த்த மக்கள் எல்லோருமே புலவர் கபிலரை பத்தி பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி கபிலருக்கு உதவியா இருந்த நீலனையும் பெருமையா பேசுறாங்க அடுத்து தன்னுடைய தோல் மீது கபிலரை சுமந்து சென்ற பாரி கபிலரை அவருடைய அரண்மனையில் இறக்கிவிட்டு புலவர் கபிலர் வந்த இந்த தினத்தை கபிலரின் வரவை எல்லோரும் பண்டிகையாக கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரியே மக்களும் மான்கரி மது ஆட்டம் பாட்டம் அப்படின்னு கபிலருடைய வரவை வெகு விமர்சையா பண்டிகையா கொண்டாடுறாங்க இத எல்லாத்தையுமே பார்த்த கபிலர் உண்மையாலுமே வேல்பாரி மிக சிறந்த தலைவன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷத்துல மூழ்கி மெய் போறாரு அடுத்து வேல்பாரிக்கு ஆதினி அப்படிங்கிற மனைவியும் அங்கவை சங்கவை அப்படி ரெண்டு மகள்களும் இருக்காங்க அதுல மூத்த மகள் அங்கவைக்கு தன்னுடைய தந்தை மனசுல என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல விளையாட்டுத்தனம் கலந்த ஆர்வம் அதிகம் அதனால ஒரு முறை பாரி அருவியில குளிச்சிட்டு தன்னுடைய தலை காயறதுக்காக வெயில்ல நின்னு ஏதோ ஒன்னை யோசிச்சிட்டு இருக்காரு அப்போ அங்க வந்த ஆதினியும் அங்கவையும் பாரி கிட்ட என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு பாரி என்ன சொல்றாருன்னா எங்க நீங்களே யோசிச்சு கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட ஆதினி என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு பறவையின் அழுகுறல கேட்டிருப்பீங்க அதை கேட்டுட்டு அது ஏன் சோகமா இருக்குன்னு யோசிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அங்கவை என்ன சொல்றாங்கன்னா அப்பா நீங்க தூரத்துல தெரியற அந்த காதல் சின்னமான சந்தன வேங்கை மரத்தை பாத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இத ரெண்டையும் கேட்ட பாரி என்ன சொல்றாருன்னா என்னுடைய செல்ல மகள் அங்கவை சொன்னதுதான் சரி நான் இவ்வளவு நேரமா அந்த சந்தன வேங்கை மரத்தை தான் அத பார்த்துக்கிட்டே என்னுடைய மகள் அங்கவைக்கு சீக்கிரம் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னும் அந்த திருமணத்துக்கு முன்னாடி கபிலர்கிட்ட சொல்லி கல்வி கத்து கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததா சொல்றாரு இத கேட்ட உடனே அங்கவை வைக்கப்பட்டு அங்கிருந்து போயிடுறாங்க அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் பாரி ஆதினி கிட்ட என்ன சொல்றாருன்னா நான் உண்மையாலுமே ஒரு பறவையின் அழுகுரலை கேட்டுட்டு அது ஏன் சோகமா இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா நம்ம பொண்ணு சந்தன வேங்கை மரத்தை சொல்லி வெக்கப்படும்போது அவளுக்கு சீக்கிரம் திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அங்கவை சொன்னது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால அங்கவையின் மனசுல யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கே சீக்கிரம் அங்கவைய திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்படி இருக்கும் போது தமிழர் வந்த நான்காம் நாள் ஆதிமலையில வருடத்திற்கு ஒருமுறை கொண்டாடப்படும் கொற்றவை கூத்து இந்த கொற்றவை கூத்து அப்படிங்கிறது என்னன்னா சேர சோழ பாண்டியன் அப்படிங்கிற மூவேந்தர்களால் கைவிடப்பட்டு அழிக்கப்பட்ட பதினாறு குளத்தை சேர்ந்த மக்களும் பரம்பு மலையில் தஞ்சம் புகுந்து இப்போ பாரியை தலைவனாக கொண்டு வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் இதுக்கு முன்னாடி நாங்க எப்படியெல்லாம் சந்தோஷமா செழிப்பா வாழ்ந்தோம் அப்படின்னும் மூவேந்தர்களால் எப்படியெல்லாம் வஞ்சகம் செஞ்சு வீழ்ந்தோம் அப்படின்னும் கொற்றவை தெய்வத்துக்கு முன்னாடி சொல்லி ஒரு நாள் இரவு முழுக்க தங்களுடைய வாழ்க்கைய நாடகமா நடத்தி காட்ட அந்த ஒரு நிகழ்வு தான் இந்த கொற்றவை கூத்து இதுலயும் அந்த பதினாறு குளங்களும் எந்த வரிசையில தேர்வு செய்யப்படும் அப்படின்னா அந்த கொற்றவை தெய்வம் இருக்க மரத்துக்கு கீழே பதினாறு குளங்களையும் குறிக்கிற மாதிரி பதினாறு வகையான பழங்கள் வைக்கப்படும் அப்போ அந்த மரத்துல இருக்க ஒரு அதிசய தெய்வ வாக்கு விலங்கு கீழே இறங்கி முதல்ல எந்த பழத்தை தேர்வு செய்யுதோ அவங்க முதல் நாள் ஆட்டமும் இரண்டாவதா எந்த பழத்தை தேர்வு செய்ய ஏதோ அவங்க இரண்டாம் நாள் ஆட்டமும் அப்படின்னு அடுத்த பதினாறு நாட்களுக்கும் பதினாறு குளங்களை சேர்ந்தவர்கள் இந்த கொற்றவை கூத்த ஆடுவாங்க அப்புறம் கடைசி நாள்ல பாரி மன்னர் வந்து உங்களை அந்த மூவேந்தர்களையும் நாம் பழிதீர்ப்போம் அப்படின்னும் உங்க எல்லோருக்கும் நான் ஆதரவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இந்த கொற்றவை கூத்த முடிப்பாரு இதுல அந்த பதினாறு குலத்தை சேர்ந்த மக்களுக்கும் மூவேந்தர்களுக்கும் தனித்தனியே இருக்கு

அங்கயே கொன்னுட்டு சேர இளவரசனான உதயன் சேரனை அங்கிருந்து விரட்டி விட்டுடுறாரு இதனால பெரும் கோபம் அடைஞ்ச உதயன் சேரன் வேள்பாரியை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு சமயம் வேல்பாரிய பழி வாங்க உதயன் சேரனுக்கு ஒரு யோசனை தோணுது அது என்னன்னா வேள்பாரியின் பலமான குதிரைகளை தோகை நாய்களை வச்சு வீழ்த்திட்டா வேள்பாரி பலம் இழந்துடுவாரு அதுக்கப்புறம் வேள்பாரிய சுலபமா கொன்னுடலாம் அப்படின்னு திட்டம் போடுறாரு அதே மாதிரி வேல்பாரியின் குதிரைகள் சாதாரணமாக கட்டி வைக்கப்பட்டிருந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காம இருக்கும் போது வேள்பாரியின் குதிரைகளை தோகை நாய்கள் தாக்கி கடிக்க ஆரம்பிக்குது இந்த எதிர்பாராத தாக்குதல்ல சில குதிரைகள் இறந்தே போகுது வருத்தம் அடைஞ்ச வேல்பாரி மீண்டும் இந்த தோகை நாய்கள் தாக்குனா அதுல இருந்து எப்படி தப்பிப்பது அப்படின்னு கரும்பர்குளம் அப்படிங்கிற மக்கள் கிட்ட யோசனை கேக்குறாரு அதுக்கு அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நன்கு காட்சப்பட்ட பிசின் போல் இருக்கும் கரும்பு சாரை எடுத்து ஆங்காங்கே சில இடங்கள்லயும் உங்களுடைய குதிரைகளை சுத்தியும் ஊத்தி விட்டுருங்க அப்போ அந்த நாய்கள் வந்தா அந்த நாய்களுடைய கால்கள் தோகை அடி வயிறு அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் இந்த கரும்பு சாறு ஒட்டிக்கும் அப்படி அந்த கரும்பு சாறு ஒட்டிக்கிட்டா அந்த பிசு பிசுப்புல அந்த நாய்களால வேகமா ஓட முடியாது அப்படி அந்த நாய்களால வேகமா ஓட முடியல அப்படின்னா அந்த நாய்களை ஈக்கல் முய்க்க ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்து கட்டெரும்புகள் கடிக்க ஆரம்பிக்கும் இப்படி ஈக்களும் கட்டெரும்புகளும் மொய்க்க ஆரம்பிச்சா அந்த நாய் தன்னை தானே கடிச்சு காயப்படுத்திக்கிட்டு அந்த நாய்கள் அங்கிருந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்த நாள் பாரி நிறைய இடங்கள்ல ஊத்தி விட்டுட்டு இந்த தோகை நாய்களுக்காகவும் இந்த நாய்களை ஏவி விட்ட எதிரிகளுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காரு அப்போ வேட்டை நாய்களை முன்னாடி அனுப்பி ரெண்டாவதா தன்னுடைய பலம் வாய்ந்த குதிரைப்படையில இருக்க உதயன் சேரன் வேல் பாரியை எதிர்த்து ஆதி மலையில போய் நிக்கிறாரு அப்போ உதயன் சேரன் என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய தோகை நாய்களை வச்சு பாரியின் குதிரை படைகளை தாக்கி அழிச்சு தன்னுடைய குதிரை படையில போய் பாரிய சுலபமா கொன்னுடலாம் போர் ஒரு சில நிமிடங்களிலேயே கரும்பு விளைவா தோகை நாய்கள் போர்க்களத்தை விட்டு தெரிச்சு ஓட பாரியின் குதிரை படையும் சேரனின் குதிரை படையும் நேருக்கு நேரம் மோத வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இதுல சேரனுடைய குதிரை படையை விட பாரியின் குதிரைப்படை ரொம்பவே பலம் வாய்ந்ததா இருக்கு எப்படின்னா சேரனு குதிரைகளின் கால்களுக்கு மலைச்சரிவுல எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல ஆனா பாரியின் குதிரைகளோட கால்களுக்கு மலைச்சரிவுல காயமடையாம இருக்க பாதுகாப்பு அணிகலன்கள் அணியப்பட்டிருக்கு இதனால பாரியின் கைகள் ஓங்கி பாரி சுலபமா சேரனை தோற்கடிச்சு அங்கிருந்து விரட்டி விட்டுடுறாரு இதனால மேலும் கோபம் அடைஞ்ச உதயன் சேரன் இன்னொரு முறை பாரியின் மீது போர் தொடுத்து பாரியை எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு இரண்டாவது பாரி சோழனுக்கான பகை இது ஆட்சி செங்கன்ன சோழனுக்கு பாலி அப்படிங்கிற இடத்துல மறைச்சு வைக்கப்பட்டிருக்க ஒரு புதையலை பத்தி தெரிய வருது அது என்ன புதையல்னா பரம்பு நாட்டுல கிடைச்ச பொக்கிஷங்கள் மலைப்பகுதியில கிடைச்ச விலை மதிக்க முடியாத பொருட்கள் அந்த பதினாறு குளத்திற்கான பரம்பரை சொத்து மேலும் பொன் பொருட்கள் அப்படின்னு நிறைய பொக்கிஷங்களை ஒன்னா சேர்த்து பரம்பு நாட்டோட ஒரு மலையில மறைச்சு வச்சிருக்காங்க அதுக்கான காவலே வேள்பாரி தான் அப்படி இருக்கும்போது இந்த புதையலை பத்தி கேள்விப்பட்ட செங்கண்ண சோழன் தன்னுடைய பலம் வாய்ந்த யானை படையில போய் அந்த புதையலை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பாலிக்கு போக தயாராகிறாரு இந்த தகவலை கேள்விப்பட்ட வேல்பாரி சோழர்களை எப்படியாவது ஆதிமலை பக்கம் வர வைக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு பாலி அப்படிங்கிற புதையில இருக்க அந்த பகுதி ஆதிமலையில தான் இருக்கு அப்படின்னு ஒரு தகவலை பரப்பிவிட்டு சோழர்களை ஆதிமலை பக்கம் வர வைக்கிறாரு அதே மாதிரியே சோழர்களும் ஆதிமலைக்கு வந்து சேர்றாங்க அப்படி ஆதிமலைக்கு வந்த சோழர்கள் அவங்களோட யானைகள் ரொம்பவே பொறுமையா நடக்கிறத கவனிக்கிறாங்க ஏன் இப்படி யானைகள் வழக்கத்துக்கு மாறா பொறுமையா நடக்குது அப்படின்னா இங்க ஆதிமலையில யானைகள் போற மரத்துக்கு மேல இருக்க பாரியின் வீரர்கள் இந்த யானைகளின் தலைக்கு மேல கட்டெரும்பு கூடுகளை தூக்கி வீசுறாங்க அதனால சில யானைகள் பதட்டம் அடைஞ்சி பொறுமையா நடக்குது சில யானைகள் பயந்து மற்ற யானைகளை இடிச்சு தள்ளி ஓட ஆரம்பிக்குது இதனால அங்க பெரும் குழப்பம் ஏற்பட்டு யானைகள் எல்லாமே செதறி ஓடுது அப்போ அந்த இடத்துக்கு வந்த வேல் பாரி செங்கன்ன சோழனையும் அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாரு அப்போ செங்கண்ண சோழன் பாரிய பழிவாங்கி இந்த புதையல அடஞ்சே ஆகணும் இல்லனா பாரிய கொன்னே ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாரு மூன்றாவது பாரிக்கும் பாண்டியனுக்குமான பகை இது என்னன்னா இந்த கொற்றவை கூத்து ஆரம்பிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பரம்பு நாட்டுல பயங்கரமா மழை பொழிஞ்சி ஆதிமலை உச்சியில இருந்தே காற்றாட்டு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்குது அந்த வெள்ளத்துல பரம்பு நாட்டுல இருந்த நிறைய மரங்கள் அடிச்சுக்கிட்டு போய் பரம்பு நாட்டுக்கு அடுத்து இருக்க வெங்கல் நாட்டுக்கு போய் சேருது அப்போ அந்த வெங்கல் நாட்டுல இருந்த மக்கள் சிலர் அந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு வரப்பட்ட மரத்துல ஏதோ ஒரு புதுவிதமான விலங்கு இருக்கு அப்படின்னு அதை பார்த்து அந்த விலங்க வெங்கல் நாட்டு தலைவன் கிட்ட கொண்டு காட்டுறாங்க அத பார்த்த வேங்கல் நாட்டு தலைவன் என்ன சொல்றாருன்னா இந்த விலங்கு பார்க்க ரொம்பவே வித்தியாசமாவும் அழகு இல்லாமலும் இருக்கு இது என்ன விலங்குன்னு இங்க இருக்க யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு அப்போ அங்கிருந்த சில பாணர்கள் அரசி நாங்க இத பரம்பு நாட்டுல பாத்திருக்கோம் இது பாரிக்கு குறி சொல்ற விலங்கு இது ஒரு தெய்வ வாக்கு விலங்கு அப்படின்னு சொல்றாங்க விலங்கு தான் தேவாங்கு சொல்லப்படுது தெய்வ வாக்கு விலங்க பார்த்த வேங்கல் நாட்டு மன்னன் என்ன நினைக்கிறாருன்னா பாண்டிய இளவரசனுடைய திருமணத்துக்கு போய் அவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கறது அப்படின்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போயிருந்தேன் ஆனா இப்போ இந்த தெய்வ வாக்கு விலங்கு கிடைச்சிருக்கு அதனால இந்த தெய்வ வாக்கு விலங்கு அவங்களுடைய திருமணத்திற்கு திருமண பரிசா கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு அதே மாதிரியே பாண்டிய நாட்டு திருமணத்திற்கு போகும் வேங்கல் நாட்டு மன்னன் இந்த தெய்வ வாக்கு விளங்க தன்னோட கூடவே எடுத்துட்டு போறாரு அப்போ பாண்டிய நாட்டுல பாண்டிய இளவரசனுக்கு திருமணமா இருந்தாலும் பாண்டிய மன்னனும் பாண்டிய இளவரசனும் அமைச்சர்களும் என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்ம வணிகம் செய்கிற யூரோப்பியன் கிரேக்கர்கள் நம்ம வாங்குற முத்துக்களை மற்ற அரசர்கள் கிட்ட நூறு மடங்கு லாபம் வச்சு விக்கிறாங்க அதனால நம்மளே யூரோப் கிரேக் போன்ற நாடுகளுக்கு போய் வணிகம் செஞ்சு மொத்த லாபத்தையும் நாமளே எடுக்கணும் ஆனா கடல் பாதை தெரியாம எந்த ஒரு திசை காட்டும் கருவியும் இல்லாம எப்படி யூரோப் கிரேக் போன்ற நாடுகளுக்கு போறது அப்படின்னு குழம்பி போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல வேங்கல் நாட்டு மன்னன் பாண்டிய இளவரசன் கிட்ட இளவரசி நான் உங்களுடைய திருமணத்திற்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி இந்த தெய்வ வாக்கு விலங்க காட்டுறாரு அந்த தெய்வ வாக்கு விலங்க பார்த்த பாண்டிய இளவரசனும் பாண்டிய மன்னனும் இது என்ன இந்த விலங்கு பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருக்கு இத போய் திருமண பரிசா கொடுக்கற அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வெங்கல் நாட்டு அரசரும் பாணர்களும் என்ன சொல்றாங்கன்னா பாண்டிய மன்னா இது பரம்பு மலையில இருக்க ஒரு அதிசயமான உயிரினம் இது பாரிக்கு குறி சொல்லும் தெய்வ வாக்கு விலங்கு இதனோட சிறப்பு என்னன்னா இது எப்போதும் வடக்கு திசையை பார்த்து மட்டுமே அமரும் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டவுடனே பாண்டிய மன்னன் பாண்டிய இளவரசன் அமைச்சர்கள் எல்லோருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ஏன்னா இந்த தெய்வ வாக்கு விலங்க வடக்கு திசை காட்டும் கருவியா பயன்படுத்தி யூரோப் கிரேக் போன்ற நாடுகளுக்கு கப்பல் வழியா போய் வணிகம் செய்யலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த சந்தோஷத்தோடவே பாண்டியர்கள் பாணர்கள் கிட்ட அங்க இந்த ஒரே ஒரு விலங்கு மட்டும்தான் இருக்கா இல்ல இது மாதிரி இன்னும் நிறைய விலங்குகள் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பாணர்கள் இதே மாதிரியே இன்னும் விலங்குகள் இருக்கு பாண்டியர்கள் இன்னும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அந்த சந்தோஷத்தோடவே பாண்டியர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களே நேரடியா பரம்பு நாட்டுக்கு போகாம காட்டு விலங்குகளை புடிக்கிறதுல வல்லவர்களான திரையர்களை பரம்பு மலைக்கு அனுப்பி பரம்பு நாட்டுல இருக்க எல்லா தெய்வ வாக்கு விலங்குகளையும் புடிச்சிட்டு வர சொல்றாங்க அதுக்கு திரையர் குல தலைவர் என்ன சொல்றாருன்னா பாண்டிய மன்னா நாங்க அந்த தெய்வ வாக்கு விலங்குகளை பிடிக்கிறது பாரிக்கு தெரிஞ்சா பாரி எங்களை நாங்க பரம்பு நாட்டுக்கு போகல சொல்றாரு அதுக்கு பாண்டிய மன்னன் என்ன நீங்க அந்த வாக்கு விலங்குகளை கொண்டு வரலன்னா உங்க ஒட்டுமொத்த கருவறுத்துருவ அப்படின்னு சொல்லி எல்லா திரையர் குல மக்களையும் பாண்டியன் சிறைபிடிச்சிடுறாரு இதனால வேற வழியே இல்லாம சில திரையர்கள் தெய்வ வாக்கு விலங்க பிடிக்க பரம்பு நாட்டுக்கு போறாங்க அப்படி போன திரையர்கள் தெய்வ வாக்கு விலங்கு பிடிக்கும் போது பாரி திரை திரையர்களை திரையர்கள் பாரிக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா பாண்டிய மன்னன் எங்களுடைய குலத்தை கருவறுத்துருவ அப்படின்னு சொல்லி எங்க மக்களை சிறைபிடிச்சதுனாலதான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றாங்க இத கேட்ட பாரி என்ன சொல்றாருன்னா சரி நீங்க கவலைப்படாதீங்க உங்களையும் உங்களுடைய மக்களையும் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி பாரி நீலனை கூப்பிட்டு தெய்வ வாக்கு விளங்க திருட நினைச்ச பாண்டியர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டு மொத்த திரையர் குல மக்களையும் காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க முக்கியமா அவங்கிட்ட சிக்கியிருக்க அந்த ஒரே தெய்வ வாக்கு விலங்கையும் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட நீலன் ஒரு குழுவோட பாண்டிய நாட்டுக்கு போய் பாண்டிய நாட்டு துறைமுகத்தை மொத்தமா கொளுத்தி விட்டுடுறாரு அதுக்கு அடுத்தது பத்திரமா திரையர் மக்களை காப்பாத்தி அந்த ஒரே தெய்வ வாக்கு விலங்கையும் எடுத்துக்கிட்டு நீலன் பரம்பு நாட்டுக்கே வந்துடுறாரு இதனால பெரும் கோபம் அடைஞ்ச பாண்டியர்கள் பாரிய கொன்னே ஆகணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க இதே சமயத்துல பாண்டிய துறைமுகத்துல இருந்த யூரோப்பியர்களோட கப்பல் கட்டிடங்களும் எரிஞ்சு நாசமாகுது இதனால அந்த யூரோப்பியர்கள் பாண்டிய மன்னர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அரசே உங்களுடைய கப்பல் எங்களுடைய கப்பல் அப்படின்னு எல்லாமே எரிஞ்சிருச்சு அதனால பாரிய கொன்னே ஆகணும் அதுக்கு எங்க ஒரு யோசனை இருக்கு அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அது என்ன யோசனைனா பாண்டியனான உங்களுக்கும் பாரியின் மீது பகை இருக்கு அதே மாதிரி சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் பாரியின் மீது பகை இருக்கு அதனால நீங்க மூவேந்தர்கள் ஒன்னா சேர்ந்து பாரிய அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி யூரோப்பியர்கள் மூவேந்தர்களையும் பாரிக்கு எதிராக போர் புரிய வைக்கிறாங்க இத கேட்ட மூவேந்தர்களும் ஒன்னா சேர்ந்து பாரியின் மீது போர் தொடுக்க தயாராகிறாங்க மூவேந்தர்களும் வேள்பாரிக்கு எதிராக போர் புரியறதுக்கு முன்னாடி அமைச்சர்களும் மூவேந்தர்களும் ஒன்னா சேர்ந்து வேள்பாரிக்கு எதிராக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாங்க அப்போ அதுல சேரமன்னன் உதயன் சேரன் என்ன சொல்ற வேள்பாரியுடைய பலமே அவனுடைய தான் அதனால அவனுடைய குதிரை படையை தாக்கி அழிச்சிட்டா வேள்பாரிய சுலபமா வீழ்த்திடலாம் அப்படின்னு ஒரு யோசனையை சொல்றாரு அதுக்கு குலசேகர பாண்டியன் என்ன சொல்றாருன்னா அது ரொம்பவே சுலபம் அது எப்படின்னா சோழர்களின் பலமான யானை படைய வச்சு பாரியுடைய குதிரை படைய தாக்கி அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு நினைச்சு என்னுடைய பலமான யானை படைய கூட்டிட்டு பாரியுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த ஆதிமலைக்கு போன ஆனா என்னுடைய நினைப்ப பொய்யாக்கி பாரி வெறும் கட்டெரும்பு கூடுகளை வச்சு தாக்கி என்னுடைய யானைப்படையை அச்சுறுத்தி என்னையும் அங்கிருந்து விரட்டி விட்டுட்டான் அதனால வேறு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு குலசேகர பாண்டியன் என்ன சொல்றாருன்னா சரி பாரியுடைய படையில மொத்தம் எவ்வளவு வீரர்கள் இருப்பாங்க எவ்வளவு குதிரைகள் இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு சோழ மன்னன் என்ன சொல்றாருன்னா பாரியுடைய படையில மொத்தமா சேர்த்தா பதினஞ்சாயிரம் முதல் இருபதாயிரம் வீரர்கள் வரை இருப்பாங்க அதுல அவங்க கிட்ட ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு குதிரைகள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட குலசேகர பாண்டியன் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட மட்டுமே ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வீரர்கள் இருபதாயிரத்துக்கும் அதிகமான குதிரைகள் ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான யானைகள் இருக்கு அதனால நானே பாரியின் மீது போர் தொடுத்து பாரிய சுலபமா கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட செங்கண்ண சோழன் என்ன சொல்றாருன்னா உங்ககிட்ட இதே ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வீரர்கள் இருபதாயிரத்துக்கும் அதிகமான குதிரைகள் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான யானைகள் அப்படின்னு இதே படை இருக்கும்போதுதான் பாரியுடைய ஒரு சின்ன குழு வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த கப்பல் துறைமுகத்தையும் கொளுத்தி விட்டுட்டு போனாங்க அப்படி இருக்கும் போது இதே படையை வச்சு பாரிக்கு எதிராக போர் புரிஞ்சா பாரி இந்த முறை உங்க ஒட்டுமொத்த படையையும் கொளுத்தி விட்டுருவான் அதனால இது எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் சொல்ற யோசனையை கேளுங்க அப்படின்னு செங்கண்ண சோழன் ஒரு யோசனையை சொல்றாரு அது என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பாரியுடைய பலம் கிடையாது பாரியுடைய பலம் அந்த பரம்பு மலை அந்த பரம்பு மலையில இருக்க இயற்கையை பயன்படுத்தி பாரி போர் புரியிற தந்திரம் தான் பாரியுடைய பலம் அதனால பாரிய பரம்பு மலையை விட்டு கீழே வரவழைச்சி சமவெளியில போர் புரியணும் அப்பதான் நம்மளால பாரிய சுலபமா கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட சேரனும் பாண்டியனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பாரிய வீழ்த்த இதுதான் சரியான யோசனையா இருக்கும் அப்படின்னு இந்த யோசனைக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க இதே சமயம் பரம்பு நாட்டுல பாரியும் புலவர் கபிலரும் அரண்மனையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது கபிலர் நேரடியா பாரிக்கிட்ட முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு நீங்க முல்லைக்கு தேடையே கொடுத்ததா சொல்றாங்களே அது உண்மையா அந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு பாரி மெல்ல சிரிச்சுக்கிட்டே அந்த நிகழ்வை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா பாரிக்கு திருமணமான சில நாட்கள் கழிச்சு மலையின் அடிவாரத்தை சேர்ந்த தன்னுடைய மனைவி ஆதினிக்கு மலையின் உச்சியில இருக்க அழக காட்ட ஒரு மாலை வேளையில பாரி ஆதினிய தன்னுடைய தேர்ல கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் தேர மலையின் அடிவாரத்துல நிறுத்திட்டு தேர்ல இருந்த ரெண்டு குதிரைகளையும் கலட்டி பொற்களை மேய விட்டுட்டு பாரியும் ஆதினியும் மலையேற ஆரம்பிக்கிறாங்க இப்படி ரெண்டு பேருமே மலை ஏறிக்கிட்டு போது சூரியன் மறைஞ்சு இருள் சூழ ஆரம்பிக்குது அதனால பாரியும் ஆதினியும் என்ன செய்யறாங்கன்னா அங்க பக்கத்துல இருந்த ஒரு சின்ன குகையில தங்கி அந்த இரவு பொழுத கழிக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் அதிகாலையில சூரியன் வந்ததுக்கப்புறம் மீண்டும் மலையேற ஆரம்பிச்சு மலையின் உச்சிக்கு போய் சேர்றாங்க அப்படி மலை உச்சிக்கு போனதுக்கப்புறம் ஆதினி இதுவரைக்கும் பார்க்காத அந்த மலையின் மொத்த அழகையும் வியப்போட பார்த்து ரசிக்கிறாங்க ரசிச்சுக்கிட்டே பாரியும் ஆதினியும் அங்கேயே உட்காந்து தங்களுடைய காதலையும் இப்படியே சில மணி நேரங்கள் போனதுக்கு அப்புறம் ரெண்டு மலை உச்சியில இருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க ரெண்டு பேருமே பாதி வழிக்கு வரும்போது கரு மேகங்கள் சூழ்ந்து அடைமலை பொழிய ஆரம்பிக்குது அதனால பாரியும் ஆதினியும் என்ன செய்யறாங்கன்னா அவங்க நேற்று இரவு தங்கி இருந்த அதே குகையில மீண்டும் தங்கி இரண்டாவது நாள் இரவையும் கழிக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே மலையிலிருந்து கீழே இறங்கி தேரை நோக்கி நடந்து போறாங்க அப்போ பாரி தேருக்கு பக்கத்துல மேஞ்சிக்கிட்டு இருந்த ரெண்டு குதிரைகளையும் பிடிக்க போறாரு ஆதினி நேரடியா தேர்கிட்ட போய் நிக்கிறாங்க அப்படி தேர்கிட்ட போன ஆதினி அந்த தேர்ல புதிதாய் படர்ந்திருந்த தளிர் முல்லை பாக்குறாங்க பாத்துட்டு பாரிய கூப்பிட்டு தேர்ல புதுசா ஒரு முல்லை கொடி படர்ந்திருக்கு இப்போ இதுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ பாரியும் அத பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரையுமே எப்படி இந்த இயற்கை வரவேற்று அதனுடைய அழகை நமக்கு வெளிப்படுத்தி அந்த அழக நம்ம ரசிக்கவும் நம்ம பாதுகாப்பா தங்கவும் நமக்கு இயற்கை எப்படி இடம் கொடுத்துச்சோ அதே மாதிரி நாமளும் இந்த அழகான தளிர் முல்லை கொடி படற இந்த தேரை அதுக்கு பாதுகாப்பான இடமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரி அந்த தளிர் முல்லை கொடிக்கு தேரை கொடுத்துட்டு பாரியும் ஆதினியும் குதிரை ஏறி அரண்மனைக்கு திரும்ப போறாங்க அப்படி இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச தூரம் போன உடனே அந்த வழியா வந்த பாணர்கள் சிலர் பாரியையும் இருக்கும் போதே சில பாணர்கள் பக்கத்துல இருந்த அந்த தேர்ல தளிர் முல்லை கொடி சுத்தி இருக்கிறத பார்த்துட்டு இந்த முல்லை கொடி இந்த தேரை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு பாரி மெல்ல சிரிச்சுக்கிட்டே ஆமா அந்த கொள்ளை கொடிக்காக தான் இந்த தேரையை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட உடனே பாணர்கள் வியந்து போய் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு அத நாடு முழுக்க பரப்பி விட்டாங்க இதுதான் அந்த நிகழ்வு அப்படின்னு பாரி முல்லைக்கு தேர் கொடுத்த கதைய சொல்லி முடிக்கிறாரு இப்படி பாரியும் கபிலரும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது பாரிக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து சேருது அது என்னன்னா மூ வேந்தர்கள் ஒன்னா சேர்ந்து நீலனை கடத்திட்டாங்க அப்படின்னும் நீலனை உயிரோட மீட்டெடுக்கணும் அப்படின்னா பாரி மூவேந்தர்களுக்கு எதிராக சமவெளியில் போர் புரியணும் அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் வந்து சேருது இத கேட்டவுடனே பாரி அந்த அதிர்ச்சியையும் கோவத்தையும் வெளிப்படுத்திக்காம தன்னுடைய வீரர்கள் கிட்ட அடுத்த நாள் போருக்கு தயாராக சொல்றாரு அதே மாதிரியே அதுக்கு அடுத்த நாள் வீரர்கள் போருக்கு தயாரா இருக்காங்க அப்போ வேல் பாரி ஒரு குன்றோட பாறையின் உச்சி மேல ஏறி நின்னு பாக்குறாரு எதிர்ல சேர சோழ பாண்டியன் அப்படின்னு மூவேந்தர்களும் ஒன்னா சேர்ந்து தங்களுடைய லட்சக்கணக்கான போர் வீரர்களோடும் பல ஆயிரக்கணக்கான குதிரைகளோட போருக்கு தயாராக இருக்கிறத பார்க்கிறாரு பார்த்துட்டு பக்கத்துல இருந்த போர் வீரர்கள் கிட்ட மூவேந்தர்கள் எப்போதும் அவங்களுடைய பலமான யானைப்படை இல்லாம போருக்கு வர வரமாட்டாங்களே அவங்களுடைய யானைப்படை எங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு போர் வீரர்கள் என்ன சொல்றாங்கன்னா மூவேந்தர்களுடைய யானைப்படை வேற ஒரு இடத்துல இருக்கு அது நம்மள எப்ப வேண்டுமானாலும் தாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாரி என்ன கேக்குறாருன்னா இவ்வளவு வீரர்களை வச்சிருக்க மூவேந்தர்கள் ஏன் நம்மள ரெண்டு இருந்து தாக்கணும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு வீரர்கள் என்ன சொல்றாங்கன்னா தலைவா இது வெயில் காலம் அப்படிங்கறதுனால இந்த சமவெளியில நீர்வரத்து ரொம்பவே குறைவா இருக்கு யானைகளுக்கு நீர்வரத்து அதிகமா தேவைப்படும் நீர் அதிகமா இருக்க ஒரு ஓடைக்கு பக்கத்துல இருந்து நம்மள தாக்க தயாரா இருக்காங்க அதை எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கறதுதான் தெரியல அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டு பாரி என்ன சொல்றாருன்னா அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அந்த யானைகள் குடிக்க போற ஓடை தண்ணியில அட்டை பூச்சிகளை கலந்து விட்டுருங்க அதோட யானை படையின் பிரச்சனை இருக்காது சொல்றாரு அதே மாதிரி போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஓடை தண்ணியில அட்டை பூச்சிகளை கலந்து விட்டுடுறாங்க அது யானை தும்பிக்கைக்கு உள்ளயும் யானையின் மேல இருக்க வீரர்கள் மேலையும் ஏறி கடிக்க ஆரம்பிக்குது அதனால அந்த யானைகள் பயந்து பதறி ஒன்னோடு ஒண்ணு இடிச்சு போர்க்களத்தை விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்குது அதனால சிறிது நேரத்திலேயே மூவேந்தர்கள் தங்களுடைய பலமான யானை படையை இழந்து குதிரைப்படை படையோட போருக்கு தயாராகிறார்கள் அப்போ இத எல்லாத்தையுமே பார்த்த செங்கன்ன சோழன் சேரமன்னன் பாண்டிய மன்னன பார்த்து என்ன சொல்றாருன்னா போற நம்ம ஆரம்பிக்கலாம் நமக்கு சொல்றாரு பாரி போற ஆரம்பிச்சுட்டான் குலசேகர பாண்டியன் கோவப்பட்டு அதுக்கு அடுத்த நொடியே தன்னுடைய வாழை உயர்த்தி போற ஆரம்பிக்கிறாரு இத பார்த்த மூவேந்தர்களின் படை வீரர்கள் பாரியையும் பாரியின் வீரர்களையும் பார்த்து வேகமா முன்னோக்கி குதிரைகளை செலுத்துறாங்க இதே சமயம் பாரியும் தன்னுடைய வாழை உயர்த்தி போற ஆரம்பிச்சு அப்போ பாரியின் குதிரை வீரர்கள் தங்களுடைய குதிரையை முன்னோக்கி செலுத்தாம பின்னாடி இருந்த குன்றின் மீதும் பாறைகள் மீதும் ஏறி நின்று போருக்கு தயாராகிறாங்க அப்போ மூவேந்தர்களின் குதிரைகளால் பாறையின் மீதும் குன்றின் மீதும் ஏற முடியாம ஒன்னோடு ஒன்னு எல்லா குதிரைகளுமே தடுமாறுது அப்போ பாரியின் வீரர்கள் என்ன செய்றாங்கன்னா முன்னாடி இருந்த மூவேந்தர்களின் குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் பாறையின் மேலே இருந்தும் குன்றின் மேலே இருந்தும் கீழே தள்ளி விடுறாங்க அவங்களுக்கு கீழே இருந்த வீரர்கள் அடுத்து அடுத்து வீரர்களை தள்ளிவிட்டு தொடர்ந்து எல்லா வீரர்களுமே கீழே விழுந்து பல வீரர்கள் உயிருக்கு போராடுறாங்க பலர் கடுமையா காயப்பட்டு தடுமாறி போய் நிக்கிறாங்க அப்போ வேகமா செயல்பட்ட பாரியின் வீரர்கள் மூவேந்தர்களின் படைய தம்சம் செஞ்சு நீலன மீட்டெடுக்கிறாங்க பாரியும் நுணுக்கமா செயல்பட்டு மூவேந்தர்களை வீழ்த்தி போர்ல வெற்றி அடைகிறாரு அதுக்கு அடுத்து தோல்வி அடைஞ்சி நாடு திரும்பின மூவேந்தர்கள் பாரியின் போர் திறமையை பார்த்து ஆச்சரியப்படுறதா இல்ல பாரியின் வீரத்தை பார்த்து பயப்படுறதா அப்படிங்கிற குழப்பத்தோட தங்களுடைய இவர்களுடைய வரலாறு காணாத தோல்வியை நினைச்சு வருத்தத்துல இருக்கும் போது பரம்பு நாட்டில் இருந்த புலவர் கபிலர் பாரி ஒரு உண்மையான திறமையான தலைவன் சிறந்த கொடைவள்ளல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பாரியுடன் ஏற்பட்ட நட்ப நினைச்சு சந்தோஷப்பட்டு பாரியிடம் இருந்து விடை பாண்டிய தேசத்துக்கு திரும்ப போறாரு அப்போ தோல்வியின் வேதனையில உட்கார்ந்திருந்த மூவேந்தர்கள் கபிலரை பார்த்து கபிலரே நீங்க பரம்பு நாட்டுக்கு போய் பாரியுடன் தங்கி இருந்ததையும் நீங்க பாரியுடன் நெருங்கிய நட்பில் இருந்ததையும் கேள்விப்பட்டோம் அதனால எங்களை விட உங்களுக்கு பாரிய பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்க சொல்லுங்க பாரிய வீழ்த்த நாங்க என்ன செய்யணும் நாங்க என்ன செஞ்சா பாரியை வீழ்த்த முடியும் எங்களுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க இத கேட்ட கபிலர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாருன்னா நீங்க மூணு பாரி பாரிக்கிட்ட போய் ஏதாவது பாடல்கள் பாடி யாசகம் கேளுங்க அவர் நீங்க கேட்டத உங்களுக்கு பரிசா கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு இத உடனே குலசேகர பாண்டியன் கொஞ்சம் கோவப்பட்டு கபிலரே நாங்க மூணு பேரும் தோல்வியின் வேதனையில உக்காந்து இருக்கிறத பார்த்து நீங்க எங்களை கேலி செய்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு கபிலர் என்ன சொல்றாருன்னா வேந்தர்களே நான் உங்களை கேலி செய்யல தான் சொன்னேன் அது எப்படின்னா இதுக்கு முன்னாடி பரம்பு நாட்டுல பார்க்கிட்ட முன்னூறுக்கும் அதிகமான கிராமங்கள் இருந்திருக்கு அதை எல்லாத்தையுமே ஒவ்வொரு புலவர்களா பாடல்கள் பாடி பாடி அந்த முன்னூறு கிராமங்களையும் வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ பார்க்கிட்ட அந்த ஒரே ஒரு பரம்பு மலை மட்டும் தான் பாக்கி இருக்கு அதனால நீங்களும் போய் பாடல்கள் பாடனா உங்களுக்கு ஏதாவது பரிசு கிடைக்குமே தவிர உங்களால போர் செஞ்சு பாரிய வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்றாரு ஆரம்பத்துல இந்த யோசனையை ரொம்பவே சாதாரணமா நினைச்ச மூவேந்தர்கள் பின்னால நல்லா யோசிச்சு இதுதான் பாரிய வீழ்த்த சரியான யோசனை அப்படின்னு முடிவு செய்யறாங்க முடிவு செஞ்சு சேர சோழ பாண்டியன் மூணு பேருமே புலவர்கள் மாதிரி வேடமிட்டு பரம்பு நாட்டுல இருக்க பாரியின் அரண்மனைக்கு போய் அங்க பாரியை சந்திச்சு பாடல்களை பாடுறாங்க இந்த பாடல்கள் ரொம்பவே பிடிச்சு போன பாரி என்ன சொல்றாருன்னா உங்களுடைய பாடல்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுடைய பாடல்கள் ரொம்பவே அருமையா இருந்தது இப்போ உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ புலவர்கள் இருந்த மூவேந்தர்கள் பாரிக்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா எங்களுக்கு பரிசாக உங்களுடைய பரம்பு கேக்குறாங்க அரண்மனையில இருந்த அமைச்சர்கள் மக்கள் எல்லோருமே பேரதிர்ச்சி அடையிறாங்க அப்போ அங்கிருந்த அமைச்சர்களில் ஒருவர் புலவர்களே நீங்க யார் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க தெரியுதா மூவேந்தர்களையும் வென்ற பாரியின் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனால என்ன பேசுறோம் அப்படிங்கறது தெரிஞ்சு நாவடக்கத்தோட பேசுங்க அப்படின்னு சொல்றாரு இத பார்த்த பாரி என்ன சொல்றாருன்னா அமைச்சரே நான் மூவேந்தர்களையும் வென்ற பாரி அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இப்போ புலவர்கள் வேடத்தில் இருக்கிறதே அந்த மூவேந்தர்கள் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு அங்கிருந்த எல்லோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க மூவேந்தர்கள் முகம் சிவந்து கோவப்படுறாங்க அப்போ பாரி என்ன செய்யறாருன்னா தன்னுடைய உரையில் இருந்த வாழ வேகமா எடுத்து குலசேகர பாண்டியன் கையில கொடுத்து பாரி என்ன சொல்றாருன்னா இந்த நொடி முதல் இந்த பரம்பு என்னுடைய உயிரும் உங்களுக்கே சொந்தம் எடுத்துக்கோங்க அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு இப்படி வாக்கும் வாழும் கிடைத்த உடனே குலசேகர பாண்டியன் என்ன செய்ய பாரியுடைய கண்முன்னாடியே கொய்த பாரியின் கதறல அவனுடைய மகள்கள் பார்க்க வேண்டும் அதனால பாரியின் மகள்களை அரண்மனைக்கு இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாரியின் மகள்கள் அங்கவை சங்கவைய அரண்மனைக்கு வரவழைச்சி அவங்களுடைய கண் அடியே சேரமன்னன் பாரியின் வலது கையை துண்டிக்கிறாரு இத பார்த்த பாரியின் மகள்கள் பதறி போய் பாரிய கட்டி அணைச்சி கதறி அலறாங்க மகள்களை அவர்கிட்ட ஒப்படைச்சு என்னுடைய மகள்களுக்கு நீங்க தந்தையா இருந்து அவங்களுக்கு கல்வியை கத்துக் கொடுங்க அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி மகள்களை கிட்ட ஒப்படைச்சிட்டு பாரி மீண்டும் மூவேந்தர்கள் முன்னாடி போய் நிக்கிறாரு அப்போ குலசேகர பாண்டியன் என்ன செய்யறாருன்னா பாரியுடைய இடது கால வெட்டிடுறாரு அதை தொடர்ந்து சிங்கன்ன சோழன் பாரியின் வயிற்றுல கத்தியால குத்திடுறாரு குத்திட்டு அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய யானை படை மீது எறும்புகளையும் அட்டை பூச்சியுமா வீசுற அப்படின்னு சொல்லி செங்கன்ன சோழன் பாரியின் மீது விஷப்பாம்புகளை தூக்கி வீசுறாரு அந்த விஷப்பாம்புகள் பாரிய கொத்தி துளைக்குது அதுக்கு அடுத்து குலசேகர பாண்டியன் என்ன செய்யறாருன்னா நீ நேர் நேர்மையா போர் இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி பாரியின் தலையை வெட்ட தயாராகிறாரு அப்போ உடல் முழுக்க ரத்தம் சொட்ட சொட்ட வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க பாரி மெல்ல சிரிக்கிறாரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு குலசேகர பாண்டியனே நேர்வழி போர் போரறம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தன்னுடைய எதிரிகள் கிட்ட எவ்வளவு படை வீரர்கள் இருக்காங்களோ அவ்வளவு படை வீரர்களை வச்சுதான் நாமளும் போர் புரியணும் எதிரிகள் கிட்ட எவ்வளவு படை இருக்கோ அவ்வளவு குதிரைப்படையை வச்சுதான் நாம போர் புரியணும் அதே மாதிரி எதிரிகள் கிட்ட யானை படை இல்ல அப்படின்னா நாமளும் யானை படை இல்லாம தான் போர் புரியணும் இதுதான் போர் தர்மம் போர் அறம் அதே மாதிரி மலையில இயற்கையோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த விலங்குகளை அதோட இயல்பு நிலையை புரிஞ்சிக்காம உங்களுடைய சுயநலத்திற்காக அத நாடு கடத்தி துன்புறுத்த நினைச்சிங்களே அது சரி அத தடுக்க நினைச்ச நான் செஞ்சது தவறா அப்படின்னு கேக்குறாரு அடுத்து உதயன் சேரனே துன்புறுத்தப்பட்ட தான் வந்து கொஞ்சம் இருந்தாங்க அந்த மக்களை சிறைபிடிச்சி மீண்டும் அவங்கள அடிமையாக்கி துன்புறுத்த நினைச்ச உங்களுடைய தந்தை செஞ்சது சரி அத தடுக்க நினைச்ச நான் செஞ்சது தவறா அப்படின்னு கேக்குறாரு அடுத்து செங்கன்ன சோழனை நீங்க அடுத்தவர்களின் செல்வத்தை அடைய நினைச்சது சரி அதை தடுத்து நிறுத்தி காப்பாத்த நினைச்ச நான் செஞ்சது தவறா அப்படின்னு கேக்குறாரு கேட்டுக்கிட்டே மயங்கி போய் கீழே விழுறாரு இதை எல்லாத்தையுமே குலசேகர பாண்டியன் பாரிக்கு பக்கத்துல போய் வேந்தனே நீ ஒரு சிறந்த வீரன் சிறந்த தலைவன் அப்படிங்கறத நாங்க ஒத்துக்கிறோம் இப்போ கடைசியா உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு அதை கேட்ட பாரி வழியில துடிச்சுக்கிட்டே தொண்டை வறண்டு போய் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு அப்போ குலசேகர பாண்டியன் என்ன செய் கடல்ல நிறைய தண்ணீர் இருக்கு அதனால உன்னுடைய தலைய நாங்க கடல்ல போட்டுறோம் அப்படின்னு சொல்லி குலசேகர பாண்டியன் பாரியுடைய தலைய வெட்டி பாரிய கொண்டாடுறாரு நம்ம எல்லோருக்குமே பாரி அப்படின்னு கேட்ட உடனே முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு பாரி மன்னர் முல்லைக்கு தேர் கொடுத்த அந்த ஒரு நிகழ்வு மட்டும் தான் ஞாபகம் வரும் ஆனா பாரி அது மட்டும் கிடையாது யாராலும் நினைச்சு கூட பார்க்க முடியாத மூவேந்தர்களை ஒன்னா சேர்த்து ஒரே போர்ல வீழ்த்தின மாவீரன் சிறந்த வள்ளல் சிறந்த தலைவன் தான் இந்த வேள்பாரி இப்போ இப்பேற்பட்ட இந்த சிறந்த மாவீரன் வள்ளல் வேள்பாரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ